ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 22/2019 புதன்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் விஷயங்களெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். 8 நாள்கள் தொடர்ந்து சரிவடைந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இது நிரந்தரமானதா, இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பதில் பார்க்கலாம். இப்போ முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் துவக்கத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 131 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து கிட்டத்தட்ட 1.5% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 10735 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50யில் ட்ரேடான பங்குகளில் 44 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 6 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வேதாந்தா, டாடா ஸ்டீல், அத்தானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, கெயில் எல்லா பங்குகளுமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி, இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஜி என்டர்டைன்மெண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹீரோ மோட்டர் கம்பெனி, டாக்டர் ரெடி மட்டும் ட்ரேடிங்கில் நெகட்டிவாக முடிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரேடான இண்டைசஸில் நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸில் எல்லா செக்டார்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 1%க்கு மேலே 270 புள்ளிகள் உயர்ந்து 26955 அப்படிங்கிற லெவலில் பேங்க் செக்டர் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். லாஸ்ட்டு இதில் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் 46 புள்ளிகள் பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. பிரைவேட் பேங்க் 136 புள்ளிகள் பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. ஃபார்மா, மெட்டல், மீடியா, ஐடி, எஃப்எம்சிஜி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய மற்றொரு தகவல். அதர் இண்டைசஸில் கமாடிட்டிஸ், எனர்ஜி, எம்என்சி, இன்ஃப்ரா, ஸோ அதர் இண்டைசஸ்லேயுமே மேக்ஸிமம் ஆஃப் த இண்டைஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது டவு தியரி பிரகாரம் எல்லா இண்டைசஸும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் ஒரு ரிவர்சலுக்கு வந்தது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக நடக்கிற நிகழ்வுகள் மார்க்கெட்டை நகர்த்தலாம், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிறைய ஒப்பந்தங்கள் பாசிட்டிவாக சைன் ஆனது, குளோபல் மார்க்கெட்டோட பாசிட்டிவான கண்டினியூஷன், அதாவது யுஎஸில் நடந்துட்டுருக்கிற ட்ரேட் வார், யுஎஸ் சைனாக்கு நடுவில் நடக்கிற இந்த ட்ரேட் வாருக்கு ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பீச்சில் இருந்ததாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி வெட்னஸ்டே மார்க்கெட்டை குளோபல் வைஸில் ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஆஃப் குளோபல் ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு ரேலி பண்ண வச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸு, இந்திய ரூபாயின் மதிப்பு, ஸோ எல்லாமே இன்றைக்கி குளோபல் வைஸில் பாசிட்டிவாக இருந்தது இந்திய பங்குச்சந்தையையும் பாசிட்டிவாக நகர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. ட்ரேடான பங்குகளில் 1468 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 1107 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 161 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி கேண்டில் வைஸ் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி ஓப்பனான நிஃப்டி 50 காலையில் இருந்தே ஒரு வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ டே கேண்டிலை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இன்றைக்கி 10658 அப்படிங்கிற லெவலில் ஓப்பனான நிஃப்டி 50 10647 அப்படிங்கிற லோ வரைக்கும் பிரேக் ஆகாமல் 10752 வரைக்கும் போயிட்டு 10735 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் நேத்தோட க்ளோஸிங்கை பிரேக் பண்ணி பாசிட்டிவாக போயிருக்கு. 10700 அப்படிங்கிற லெவலில் தாண்டினது பாசிட்டிவாக இருந்தாலும் அடுத்தடுத்து மார்க்கெட்டில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 11000 அப்படிங்கிற லெவலில் அகெயின் டச் பண்ணோம், 10900 அப்படிங்கிற லெவலையாவது சீக்கிரத்தில்
டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10,600 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு சின்ன பாசிட்டிவ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 26,789 அப்படிங்கிற லெவல் ஓப்பன் ஆகிருந்து 26,743 வரைக்கும் லோ போயிருந்தாலும் 26,982 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 26,955 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்குகள்னால் HCL டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து 5 இயர்ஸ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவிட்டி நியூஸாக அமைஞ்சு இந்த நிறுவனம் இன்றைக்கி 1043 அப்படிங்கிற லெவல்லேருந்து 1061 வரைக்கும் ஹை போனதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது எஸ் பேங்க்கு. இந்த நிறுவனத்தோட மூடிஸ் ஹஸ் அஃபர்ம்டு பேங்க்ஸ் ரேட்டிங் வைல் சேஞ்ச் அவுட்லுக் த கம்பெனி டு ஸ்டேபிள் ஃப்ரம் நெகட்டிவ். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்தை பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ HCL டெக்னாலஜிஸ் எஸ் பேங்க் எல்லாமே நம்ம நைட்டு பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். அடுத்த நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கும்போது அதில் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸோட பிவோட் லெவல்ஸ் டெக்னிக்கல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி இந்த ட்ரேட் இதை நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த ஆயில் ஓஎம்சி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது இறங்கினதுக்கு அது வந்து ஒரு நியர் டேஸ் லோ வந்து இந்த பங்கோட ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அடுத்து ஷேர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் பேங்க் நான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொண்டதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சக்தி காந்த தாஸ் பேங்க் ஹெட்ஸோட ஒரு மீட்டிங் வச்சது இன்றைக்கி அந்த செக்டார் மொத்தத்தையும் ஒரு பாசிட்டிவிட்டியாக ஏறினதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க், இந்தியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், கனரா பேங்க் எல்லாமே 2-3.8% வந்து ரோஸ்அப் ஆனதும் என்பிஎஃப்சி செக்மெண்ட்டான இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், எடில்வைஸ் இவங்க எல்லாமே 5.3% மேலே கெயின் ஆனதும் இன்றைக்கி ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனில் அம்பானி. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இதாக போனது நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸை வந்து தனியாக வேணாலும் ஒரு வீடியோவில் போடுறேன், இப்போதைக்கு சொல்லிடுறேன். பேசிக்காக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அனில் அம்பானி 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எரிக்சம் நிறுவனத்துக்கும் அனில் அம்பானிக்கும் நடந்த அந்த பேச்சு அந்த கோர்ட் கேஸில் வந்து இவருக்கு வந்து 453 கோடி வந்து கடன் பாக்கிய தரணும் அப்படி இல்லைனா 3 மாசம் சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த பங்குகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எஸ் பேங்க்கு கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 216 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கேஎஸ்சிஎல், அதுக்கப்புறம் டிசிஎஸ், ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் கேபிட்டல், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லா பங்குகளையும் இன்றைக்கி வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் ஆர்காம் பெருசாக இந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. ஆர் பவர் 10.70 ரூபா அப்படிங்கிற லெவலில் 0.93% டவுன். எஸ் பேங்க், சிஜி பவர், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, செயில், அதுக்கப்புறமா வந்து கேஎஸ்சிஎல், அசோக் லீலாண்ட், ஜென்தால் ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய பங்கில் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், வேதாந்தா, அத்தானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, கெயில், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, JSW ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாமே டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. ஸோ வேதாந்தா, டாடா ஸ்டீல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருந்தது. இன்றைக்கி அந்த பங்குகளுடைய விலையை 470 அப்படிங்கிற லெவல்லேருந்து வேதாந்தாவோட ஸ்டாக் வந்து 154 அப்படிங்கிற லெவல்லேருந்து 160 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் உயர்த்தி கொண்டு போனது. டாடா ஸ்டீல் அதே மாதிரி 472 493 வரைக்கும் க்ளோசிங்கில் கொண்டு போனது. முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து இன்றைக்கி 52-week ஹை லோவர் டச் பண்ண பங்குகள் ஆவாஸ் ஃபினான்ஷியல் லிமிடெட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பல்ராம்பூர் சின்மின். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா
இவ்வளோதான் இந்த பங்குகள் எல்லாமே. மொத்தம் 11 ஸ்டாக் 52 வீக் ஹையர் டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவர் டச் பண்ண பங்குகள் வந்து மொத்தம் 140 ஸ்டாக்ஸ். அதில் நம்ம பார்க்க வேண்டிய பங்குகள் எல்லாமே பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய பங்குகளை மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ இங்கே நம்ம மொத்த பங்குகளையுமே பார்த்துட்ருக்கோம். வீல்ஸ் லிமிடெட் வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அகெயின் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டியது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் பற்றின அப்டேட்டான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லிங்க் எல்லாமே நான் கீழே ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு நிறுவனத்தை பற்றியும் ஒவ்வொரு நியூஸை பற்றியும் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சிஎன்பிசி அதுக்கப்புறம் மணி கண்ட்ரோல் இதிலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் பற்றின நியூஸஸை நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு நியூஸ் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ வேதாந்தா ஏன் இன்னைக்கு ஏறுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சர்ச்சில் போயிட்டு வேதாந்தாவோட ஸ்டாக் குறி இல்லை வேதாந்தானே டைப் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து வேதாந்தா ஸ்டாக்கை கிளிக் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த பங்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மார்க்கெட் நியூஸில் அந்த நிறுவனம் இங்கே பாருங்கள் நியூஸுன்னு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நின்றுடும். இப்போ வந்து டூ கிளாரிஃபிகேஷன் தட் பாயிண்ட் டு வீல் டு வேர் எஸ்ஆல் ஸ்டீல் ஆஷன் ஆக்ஷன் இஸ் ஹெட்டட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அ கப்புள் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் பெர்ஹாப்ஸ் பாயிண்ட் ஆஃப் த டைரக்ஷன் வேர் த எஸ்ஆர் ஸ்டீல் ஆஷன் இஸ் ஹெட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனில் அகர்வால் வேதாந்த நிறுவனத்தோட அனில் அகர்வால் 19th அன்னைக்கு கேட்டகரிஸ் கன்ஃபார்ம் தட் இட் வாஸ் நாட் இன் த ப்ராசஸ் டு சப்மிட் ரிவைஸ்டு பிட் ஃபார் எஸ்ஆர் ஸ்டீல். ஸோ இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் படித்து பாருங்கள். முக்கியமான தகவலை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹேமர் பேட்டர்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப சிம்பிள், நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க, புதுசாக பார்க்குறவங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் போய் ரொம்பலாம் சர்ச் பண்ண வேணாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் அப்படிங்கிற அந்த சேனல் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே இருக்கிற இந்த சர்ச் பட்டனில் ஹேமர் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்னா என்ன அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் ஹேமர் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத தனியாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஹேமர் பேட்டர்னா என்ன, அது வந்ததுன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத தமிழ்லையே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கமாடிட்டிஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ குளோபலில் க்ரூட் ஆயில் 56.09 அப்படிங்கிற லெவல், அதாவது 0.64% பாசிட்டிவ் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இந்திய கமாடிட்டிஸ்குள்ளே வரும்போது கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது, மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில் மட்டும் 24 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதே மாதிரி தற்சமயம் குளோபல் மார்க்கெட் அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாறிடுச்சு, ஏஷியன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது, HCX நிஃப்டி 3 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 23 காசுகள் குறைந்து 23 பைசா குறைந்து 71.12 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்ததை படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் மிக முக்கியமானது, மிக வலிமையானது, அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்டை நான் படிக்கும்போது அது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் அடுத்த வீடியோவில் இன்னும் அதை மேக் ஹாவ் டு மேக் கரெக்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு சேனல் பேஜில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை இந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.